செய்திகள் தொடர்கின்றன. பூச்சியியல் மருத்துவ பயிற்சிக்கான சர்வதேச செயல்திறன் மைய அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள மத்திய அரசின் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையத்தில் பூச்சியியல் மருத்துவ பயிற்சிக்கான சர்வதேச செயல்திறன் மைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த விழாவில் கலந்து கொண்டு பூச்சியியல் மருத்துவ பயிற்சிக்கான சர்வதேச செயல்திறன் மையம் அமைக்கும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் அஸ்வினிகுமார் மற்றும் அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 54 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏறுமுகமாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 40 நபர்களுக்கும், காரைக்காலில் 6 பேர், ஏனாமில் 4 பேர், மாஹேவில் 4 பேர் என மொத்தம் 54 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 216 நபர்கள் புதுவை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 166,263 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 164,085 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்க புதுச்சேரி நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றி புதுவை நகராட்சி ஆணையர் சிவக்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கடற்கரை சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் அழகாகவும் இயற்கை பொலிவுடனும் இருக்கிறது. இந்த நிலையில் புதுவையின் அழகிய கடற்கரை பகுதியில் பொதுமக்களும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் சாப்பிட்டுவிட்டு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வீசி எறிவதால் கடற்கரை பகுதி மாசுபடுகிறது. ஆகவே எதிர்வரும் 1 தேதி முதல் கடற்கரை சாலை ஒரு முறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படுகிறது. இதனை மீறுபவர்கள் மீது புதுவை நகராட்சி சட்ட விதிகளின்படி அபராதம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உறிஞ்சி, பிளாஸ்டிக் ஸ்பூன், பிளாஸ்டிக் கோப்பை, பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் பை இவற்றை கடற்கரை சாலைக்கு கொண்டு செல்லவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படுகிறது. இதர பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோர் மீது ₹10 அபராதம் விதிக்கப்பட்டு கடற்கரை சாலையை விட்டு திரும்பும் போது அவர்கள் ரசீதை காண்பித்தால் ₹10 திருப்பி தரப்படும். இந்த பகுதியை மேம்படுத்தவும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று புதுவை நகராட்சி ஆணையர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுவை வளர்ச்சி குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பரிசீலனையில் உள்ள புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, காவல்துறை இயக்குநர் கிருஷ்ணியா, மத்திய மனிதவள அமைச்சக அதிகாரி மற்றும் அரசு துறை செயலர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ள புதுச்சேரி தொடர்பான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து துணைநிலை ஆளுநர் விரிவாக ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்திற்கான மத்திய நிதி உதவியை அதிகரித்தல், மத்திய அரசின் திட்டங்களுக்கு 100% நிதி உதவி அளித்தல், நிலம் சம்பந்தமான அதிகாரத்தை துணைநிலை ஆளுநருக்கு வழங்குதல், புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம், காவல்துறை நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தொடர்பான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உள்துறை அமைச்சக அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது, குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவற்றை மறு ஆய்வு செய்வது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை மணவெளி தொகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ₹1 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகம் மூலம் NR நகர் பகுதியில் சுமார்
57.3 லட்சம் ரூபாய் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் சாலைகளாக அமைப்பதற்கும், ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டுக்கு செல்லும் சாலையை புதிய சிமெண்ட் சாலையாக அமைப்பதற்கும், அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள பங்கஜம் நகரில் உள்ள அனைத்து வீதிகளையும் ரூபாய் 34 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலையாக அமைப்பதற்கும், அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள லட்சுமி நகர் மற்றும் சங்கர் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகளை புதிய தார் சாலையாக அமைப்பதற்கும் என மொத்தம் ₹1.23 கோடி மதிப்பில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அந்தந்த பகுதிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் தயாளன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு கடன் சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, இயக்குநர் சக்திவேல், நல்லசிவம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். SSLC பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி மாநில கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது பற்றி பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற உள்ள SSLC மற்றும் பிளஸ் டூ துணைத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித் தேர்வர்களிடமிருந்து கடந்த மே மாதம் SSLC மற்றும் பிளஸ் டூ தேர்வில் தோல்வியடைந்த வருகை புரிந்த மாணவர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. SSLC பிளஸ் டூ தேர்வுகளை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரிந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை எழுதி அவர்கள் படித்த பள்ளிக்கு நேரில் சென்று திங்கட்கிழமை முதல் ஜூலை 4ஆம் தேதி வரையிலான நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். SSLC பிளஸ் டூ துணைத் தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கும் தகுதியுள்ள தனித் தேர்வர்கள் தோல்வியுற்ற பாடங்களுடன் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களும் அதே நாளில் பிளஸ் டூ தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக மாணவர்கள் முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், மாணவிகள் செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்கலாம். SSLC தேர்வு மாணவர்கள் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், மாணவிகள் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் விண்ணப்பிக்கலாம். கடந்த ஆண்டுகளில் நேரடி தனித் தேர்வர்களாக பிளஸ் ஒன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் தற்போது பிளஸ் டூ பொது தேர்வு எழுதுவதற்கும் பிளஸ் ஒன் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுதுவதற்கும் சேர்த்து விண்ணப்பிக்கலாம். மேலும் SSLC தேர்வு கட்டணம் ₹125 ஆகும். அதேபோல் ஆன்லைன் பதிவு கட்டணம் ₹60 ஆகும். ஏற்கனவே பிளஸ் டூ தேர்வில் தோல்வியுற்று பாடங்களை எழுதுபவர்கள் மற்றும் பிளஸ் ஒன் தோல்வியுற்ற பாடங்களை எழுதுபவர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் ₹50 தேர்வு கட்டணம், அதனுடன் இதர கட்டணமாக ₹35 செலுத்த வேண்டும். மேலும் ஆன்லைன் பதிவு கட்டணம் ₹50 ஆகும். இந்த தேர்வினை முதல் முறையாக எழுத உள்ளவர்கள் தேர்வு கட்டணமாக ₹150 இதர கட்டணமாக ₹35 என மொத்தம் ₹185 செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கட்டணங்களை சேவை மையத்தில் அல்லது பள்ளியிலோ பணமாக செலுத்த வேண்டும். மேற்கூறிய காலகட்டத்திற்குள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் ஜூலை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் SSLC தேர்வு சிறப்பு அனுமதி கட்டணம் ₹500 ஆகும். பிளஸ் டூ தேர்வு சிறப்பு அனுமதி கட்டண ₹1000 ஆகும். மேலும் தேர்வு குறித்த விரிவான தகவல்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். மேலும் தேர்வுகளுக்கான கால அட்டவணைகளை அதே இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி கல்வித்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்தாய் வாழ்த்து பாட வைத்தார். புதுவை ஜிப்மர் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஜிப்மர் சர்வதேச பொது சுகாதார பள்ளியை தேசத்திற்கு அர்ப்பணிக்கும் விழா நடந்தது. இந்த விழாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் விழா தொடக்கத்தில் தன்வந்திரி ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாட துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியும் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது.
பின்னர் விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை தமிழ்தாய் வாழ்த்து பாடாததை சுட்டி காட்டினார். பின்னர் விழா முடிவடையும் நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அவர் இசைக்க வைத்தார். இதன் பின் நன்றி தெரிவித்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. விழா முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் தமிழிசை, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் மத்திய அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஜிப்மரில் தமிழ் மக்களுக்கு தான் சேவை செய்கிறார்கள், அதுபோல் தமிழுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பது எல்லோர் விருப்பமும் ஆகும். இனி தமிழ்தாய் ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் எந்த நிறுவனமும் இனி இருக்காது என ஆளுநர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலம் புதுவை பாகூர் தொகுதியில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மணப்பட்டு மற்றும் மதிகிருஷ்ணாபுரம் கிராம பஞ்சாயத்துக்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மணப்பட்டு கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ரத்தினா அவென்யூவில் மண் சாலை அமைக்கும் பணிக்காக 6,04,000 ரூபாய், மாசிலாமணி நகரில் 4,74,000 ரூபாய், மதிகிருஷ்ணாபுரம் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட ஓமரம் காடு ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக 21,10,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் மூலம் அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் ஆத்தங்கரை யான், கிராம திட்ட ஊழியர் கண்ணதாசன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன், பாஜகவினர் என பலரும் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் நகரில் ஸ்ரீ நவ தேவஸ்தானத்தில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சுபகிருத ஆண்டு அக்னி வசந்த விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து உபயதாரர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவமும் நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் சண்டே ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் நடேசன், துணைத்தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் துரைசாமி என்கிற ஹரி மற்றும் பாகூர் நகரவாசிகள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் 2வது நாளாக பிஆர்டிசி பேருந்துகள் இயங்கவில்லை. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி பணியாளர்கள் 8 பேர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். புதுவையில் டைமிங் பிரச்சனை காரணமாக தனியார் பேருந்து ஊழியர்களால் பிஆர்டிசி பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டனர். அதில் அதிர்ச்சியடைந்த பிஆர்டிசி பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இந்த போராட்டம் நீடித்ததால் பிஆர்டிசி பேருந்துகள் ஏதும் இயக்கப்படவில்லை. மேலும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிஆர்டிசி பணிமனையில் ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பிஆர்டிசி பேருந்துகள் செல்லாமல் புதுவை உருளையன்பேட்டை பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் பிஆர்டிசி பேருந்துகள் இயங்காததால் கிராமப்புறங்களிலிருந்து நகரப்பகுதிக்கு வருவோர் பாதிக்கப்பட்டனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவிகளும் இதன் காரணமாக சிரமத்திற்கு உள்ளாகினர். இச்சூழ்நிலையில் பிஆர்டிசி நிர்வாக பொது மேலாளர் ஏழுமலை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்களான 5 ஓட்டுநர்கள் மற்றும் 3 கண்டக்டர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த சம்பவமானது பிஆர்டிசி பணியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுவை காட்டறிக்குப்பம் காவல் நிலையம் சார்பாக உலக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் இதனை துவக்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு தினம் June 26 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி காட்டறிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் போதை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் துவக்கி வைத்தார். ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா ஆகியோர் முன்னிலையில் இப்பேரணி நடைபெற்றது. காட்டறிக்குப்பம் அன்னை ராணி பள்ளியில் துவங்கிய இப்பேரணி காட்டறிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் வலம் வந்தது. விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சுமார் 350 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பேரணியில் காட்டறிக்குப்பம் அன்னை ராணி கான்வென்ட் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து கோஷமிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மாணவ மாணவிகளிடையே பேசுகையில், மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது. யாரேனும் போதைப் பொருள் உபயோகப்படுத்தினால் உடனடியாக காவல்துறையினருக்கோ அல்லது பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கோ தகவல் தெரிவிக்கலாம். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்துவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காட்டறிக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டுகால சாதனைகளை கொண்டாடும் விதமாக புதுவையில் பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்தவர்களுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கேடயமும் சாதனையாளர் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை கொண்டாடும் வேளையில் பாரத பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சாமிநாதனின் ஆணைப்படி அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்த சான்றோர்களை மரியாதை செய்யும் விதமாக புதுவையில் வசிக்கும் பல்வேறு துறைகளில் பற்பல சாதனைகளை புரிந்த சாதனையாளர்களை நேரில் சந்தித்து பாராட்டி அவர்களுக்கு பாராட்டு கேடயமும் சாதனையாளர் சான்றிதழும் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையேற்று கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வல்லுநர் பிரிவு மாநில துணைத் தலைவர் பொறியாளர் ஆசீர்வாத ரமேஷ் செய்திருந்தார். கவிஞர் கண்ணதாசனின் 95வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் கவியரசு கண்ணதாசனின் 95வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அதே நேரத்தில் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்ணதாசன் விருதுகள் வழங்கி நூல்களை வெளியிட்டார். அந்த நூலினை திரைப்பட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பெற்றுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, ஏழுமலை, பால சீனிவாசன், சீனு மோகன்தாசு, கஜேந்திரன், பொன் சண்முகம், கோதண்டராமன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுவை சட்டசபை கருத்தரங்கு அறையில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பதவிக்காலம் முடிவதால் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி சார்பில் ஒடிசாவை சேர்ந்த பழங்குடி பிரிவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர் திரௌபதி முர்மு போட்டியிடுகிறார். எதிர்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக ஒன்றிய முன்னாள் அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா களமிறங்குகிறார். தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடந்து வருகிறது. 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். இந்நிலையில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஏற்பாடுகள் அந்தந்த மாநிலங்களில் துவங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுவையிலும் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஏற்பாடுகள் துவங்கப்பட்டுள்ளன. சட்டசபை வளாகத்தின் 4வது மாடியில் உள்ள கருத்தரங்க அறையை வாக்குச்சாவடி அறையாக தயார் செய்ய தேர்தல் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனால் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். புதுவையில் தற்சமயம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்கள். மீதமுள்ள 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. புதுச்சேரியில் 1 சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 16, பாராளுமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 708 இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி மணப்பட்டு கிராமத்தில் பாண்டிச்சேரி தொண்டு நிறுவனம் சார்பில் நூலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்பின் மணப்பட்டு கிராமத்தில் இருந்து வந்த அரசு கிளை நூலகம் மிகவும் சேதமடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருந்து வந்தது. இதனை புதுப்பித்து தரும்படி இப்பகுதி இளைஞர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து பாண்டிச்சேரி தொண்டு நிறுவனம் சார்பில் 75,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டிடத்தினை புதுப்பித்தது. அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சார்லஸ் டேனியல் தலைமை தாங்கினார். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட கிராமப்புற வளர்ச்சி ஆணையர் ரிஷிதா குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொண்டு இந்நூலகத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இவ்விழாவில் விக்னேஸ்வரன், சௌரப், சாகர், ஷர்வன், அனிருத் உள்ளிட்டவர்களும் இப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை நகராட்சி சார்பில் கொட்டுப்பாளையத்தில் பகுதி நேர வேலைவாய்ப்புக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் அவ்வப்போது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் 1000 இளைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர்கரை நகராட்சி சார்பாக புதுவை கொட்டுப்பாளையம் ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாக மையத்தில் பகுதி நேர வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்பாக இந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இங்கு வீடுகளில் இருந்தபடி பணி செய்யும் வேலைகளும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் பயனடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.